இப்போது நாம் ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் சாதம் செய்வது எப்படி என்று பார்ப்போம். இப்போது நம்ம தேவையான அளவு அரிசியை எடுத்து மூணுலேருந்து நாலு தண்ணி கழுவி அதை ஊற வைக்க வேண்டும். பின்னர் தேவையான அளவு பருப்பை எடுத்து அதை நன்கு கழுவி குக்கரில் போட்டு நாலுலேருந்து ஐந்து விசில் போட்டு வேக வைத்து வைக்கவும். இப்போ நாம் சாம்பார் சாதத்துக்காக மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு மிக்சி கப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ரெண்டு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு பொடித்து வைக்கவும். இப்போ நாம் சாம்பார் சாதம் செய்ய வேண்டிய சட்டியை அடுப்பில் வைத்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி மூணு காஞ்ச மிளகாய் போட்டு கறிவேப்பிலை போட்டு நாம் பொடிச்சு வச்சுருக்கோம் மசாலாவை கொட்டி ஒரு கலர் கலரி விட்டு முதல்ல நாம் வெண்டைக்காய் போடுறோம். நீங்கள் வெண்டைக்காய் இல்லைன்னா நீங்கள் வதக்க வேண்டிய தேவையில்லை. வெண்டைக்காய் போடுற மாதிரி இருந்தால் வெண்டைக்காவை வதக்கணும். அப்போ தான் அந்த வெளுவெழுப்பு தன்மை மாறும். அடுத்ததாக நாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன வெங்காயம், தக்காளி, வெட்டி வச்சுருக்கிறது எந்த காயாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள்கிட்ட இருக்கிற எந்த காய் இருந்தாலும் அந்த காயை மொத்தமாக கொட்டி நாம் தண்ணி ஊற்றி தான் வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பீட்ரூட் நம்ம போட போகிறோம். அந்த பீட்ரூட் வந்து அதில் போடும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு அழகாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாம்பார் சாதத்துக்கு. பின்னர் நாம் தேவையான அளவு உப்பு போட்டு கட்டி பெருங்காயம் போட்டு தண்ணியை ஊற்றி மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட போகிறோம். இப்போ நாம் கொஞ்சம் போல் புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்கோம் அரிசியை நாம் இந்த காயோட சேர்த்து கொட்டி பின்னர் தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றி வேக விட வேண்டும். இப்போ வெந்திருக்கும் பருப்பில் நாம் கரைச்சி வச்சுருக்கும் புளிக்கரைசில் ஊற்றி ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ரெண்டு ஸ்பூன் தனியாய்த்தூள் போட்டு நன்கு கலக்கி கொதிக்க வைக்கவும். இப்போ நமக்கு சாம்பார் சாதத்துக்கான அரிசியும் காய்கறியும் வெந்து இருக்குது. அதில் நாம் வேக வச்சுருக்கோம் பருப்பை எடுத்து கொட்டி நன்கு கிளறி விட்டு கறிவேப்பில் கொத்தமல்லி போட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணும்போது நம்ம சுவையான சாம்பார் சாதம் ரெடி.